ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெஜிடபிள் போண்டா தாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அடுத்து தக்காளி. நீங்கள் தக்காளி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதக்கிட்டு வேக விடுங்க. நீங்கள் வேக வச்சு சேர்த்திங்களானாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வதக்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கல, அதனால் இதில் அந்த உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து உப்பு போட்டுட்டேன். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்மளோட காய்கறிலாம் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம காய்கறிலாம் நல்லா வெந்தாச்சு, நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுங்கி வரணும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நல்லா மசிச்சிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு போண்டா உருட்டும் போது கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போது கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கலரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் தண்ணி சேர்க்காமல் கலருங்க, கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஆச்சியோட இன்ஸ்டன்ட் போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்லேயே நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி கடலை மாவு சேர்த்தும் போண்டா மாவு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நான் இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்மளோட எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, ரெடியாக இருக்குது. மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எண்ணெய் காயாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு போண்டா நல்லா வெந்து வரும். இப்போது இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க போண்டாவை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளோட சூப்பரான போண்டா தயார். சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.